பள்ளி வணங்கி இன்று வேதியியல் பாடம் 10 வகுப்பு வேதியியல் பாடத்தில் அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த பாடத்தில் ஒரு சில கணக்கீடுகளை நம்ம வந்து பார்ப்போம். மாணவர்களே புரியுதா, ஒரு சில தனிமங்களின் பெயர்கள் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர், அதாவது தனிமங்கள் அணியன் நிறையன், அட்டாமிக் மாஸ் அண்ட் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் மாஸ்னா நிறையன், அட்டாமிக் நம்பர்னா அணியன். புரியுதா, அதில் ஒரு சில தனிமங்களுடைய பேர் இருக்குங்க, அவருடைய குறியீடு இருக்குங்க, ஷார்ட் டேர்ம் குறியீடு, அவருடைய அணியன் நிறையன், கீழே உள்ளது அணியன், மேலே உள்ளது நிறையன். கீழே நிறைய அணியன்னா அட்டாமிக் நம்பர், மேலே உள்ள அட்டாமிக் மாஸ். ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட் இருக்கேன், ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அணியின் ஒன்று, நிறையின் ஒன்று. நம்ம சிம்பிள் ஹச் முதல் எழுத்து, இதே போல அச்சு அச்சுவாய் இப்படி வந்ததுன்னா அடுத்து ரெண்டு எழுத்து சேர்த்துவாங்க. ஆல்ரெடி 9 வகுப்பு 8 வகுப்புலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி நோ ப்ராப்ளம், அது அது தெரிய வேண்டியதில்லை. சில ஒரு சில தெரியுமா பேர் மட்டும் தெரியா போதும். அடுத்த ஒரு எலிமெண்ட் எழுதியிருக்கேன், கார்பன். கார்பனா கரி, கார்பன் முதல் எழுத்து சி, அணியின் 6, நிறையின் 12. அது நைட்ரஜன், நைட்ரஜன் அணியன் 7, நிறையின் 14. கீழே உள்ளது அணியன், மேலே நிறையன், அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர். அடுத்த எலிமெண்ட் ஆக்சிஜன், ஆக்சிஜன் குறியீடு ஓ, அணியன் 8, நிறையின் 16. அது நேட்ரியம், நேட்ரியங்கிறது சோடியம், இதனுடைய லெத்தின் நேம் நேட்ரியம், முதல் எழுத்து என் இருக்கிறேன், நைட்ரஜன் இருக்கு, அதான் என் போட்டால் நைட்ரஜன் குறிக்கும், அடுத்த எழுத்து இருக்கிறோம் என்ஏ நேட்ரியம், நேட்ரியம் அணியின் 11, நிறையின் 23. அது மெக்னீசியம், அணியின் 12, நிறையின் 24. அலுமினியம் அணியின் 13, ஏஎல் ஏற்கனவே ஏங்கிறது ஆர்கான் இருக்கும், ஏஆர் ஆர்கான், ஏஎல் அலுமினியம், இப்படி நிறைய போயிட்டு இருக்கு, அதனால ஏஎல் முதல் எழுத்து அடுத்த எழுத்து சேர்த்துக்கணும். ஏஎல் அலுமினியம் 13, 27, 13 அலுமினியம், அலுமினியம் பார்த்துட்டு மெட்டல், ட்ரூலி மெட்டல், அலுமினியம் பார்த்து செய்யக்கூடிய உலோகம் தான் அலுமினியம். அணியின் 13, இறையின் 27, அட்டாமிக் நம்பர் 13, மாஸ் நம்பர் 27. அடுத்தது எலிமெண்ட் சிலிகான், சிலிகான் எஸ்ஐ 14, 28. பாஸ்பரஸ், பாஸ்பரஸ் எக்ஸ்ப்ளோசிவ் வெடிபொருள், பாஸ்பரஸ் எங்க பார்த்துருக்க, பாஸ்பரஸ் தீப்பட்டி இருக்குல்ல, தீப்பட்டியில் ஒரு ஒரு எலிமெண்ட், தட் இஸ் நான் மெட்டல். அணியின் அட்டாமிக் நம்பர் 15, மாஸ் நம்பர் 31, 15, 31. அடுத்தது சல்ஃபர், சல்ஃபர் எங்கே இருக்குன்னா தீப்பட்டி மேலே உரசுறோம்ல, ஒரு ப்ரௌன் கலர் இல்லை, அதுவும் கட்டிசான மெட்டல், சல்ஃபர் 16, 32. குளோரின் 17, 35.5. கால்சியம் 20, 40, கால்சியம் 20, 40. இது ஒரு 10 எலிமெண்ட் ஒரு பேர் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்களுடைய எலிமெண்டோடைய இந்த தனிமத்துடைய மோலார் மாஸ், மோலார் நிறையை கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது ஒரு எலிமெண்ட் கொடுத்துருவான், மோலார் நிறை கேட்டானா எழுதணும், அதுக்காக உங்களுடைய எலிமெண்டோட பேர், எல்லா எலிமெண்ட் மொத்தம் 118 எலிமெண்ட் இருக்கு, 118 எலிமெண்ட்டும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 to 20 எலிமெண்ட் ஞாபகம், 20 எலிமெண்ட் தனிமம், 20 தனிமங்களுடைய பேர் மட்டும் தெரிஞ்சா கூட இப்போ அணையும் தெரிஞ்சுக்கணும், நிறையும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு 10 எலிமெண்டோடைய பேர் தெரிஞ்சிச்சுன்னா நிறையினும் அணியும் தெரிஞ்சாதான் நல்லா கால்குலேஷன் போட முடியாது, போட முடியாது. முதல் இதில் வந்து சில ஹைட்ரஜன் H2O, H2O நீர், இல்லை ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கா, ஹைட்ரஜன் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு. அடுத்த எலிமெண்ட் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்கான், கார்பன் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு. அடுத்த எலிமெண்ட் கால்சியம் கொடுத்துருக்கான், கால்சியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. இந்த மூணு எலிமெண்டுடைய மூன்று தலைமத்துடைய நிறையை எப்படி கால்குலேட் பண்ணுறது, கணக்கீட்டு செய்தல். முதல் எலிமெண்ட் பேர்னா H2O, H2O இருந்தது இங்கிலீஷில் தமிழில் நீர், வாட்டர், நீர் நிறை காண்டல், மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர், இங்கிலீஷ்னா மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர், மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர். இப்போ மோலார் மாஸ் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர், வாட்டர் குறியீடு H2O, H2O.
So first one is H2O, hydrogen H2O. இதுல ஹைட்ரஜன் இருக்கு, ரெண்டு எலிமெண்ட் இருக்கு, ரெண்டு தனிமம் இருக்கு, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? எப்படி பக்கத்துல எழுதிப்போம், உங்களுக்கு ஈஸி அப்படின்னா, ஹைட்ரஜன் 1, 1, ஆக்சிஜன் 8, 16. உன்னுடைய ஞாபகத்துக்காக எழுதிச்சு, இது புரியுது. நிறையன் எழுதிக்கோ, அணியன் அணியன் நிறையன் ரெண்டு எழுதிக்கிட்டா ஈஸியாக புரியும். எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? இல்லை எப்படி இப்போ ஈஸியாக ஒன்று புரியும். எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா? 2 × 1 = 16 × 16 = 18 கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு 1 × 1 = 1 × 1 2 × ஆக்சிஜன் 1 × 6 = 12 × 8 = 16 இன்னொன்று ஈஸியன் புரிஞ்சுக்கா, 1 × எத்தனை கார்பன் இருக்கு? ஒரே ஒரு கார்பன் இருக்காளா? 1 × 12 இதுல ஆக்சிஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் 16 × 32 மொத்தம் எவ்வளவு? 44 கிராம். கார்பன் டை ஆக்சைடு மோலார் மாஸ் அளவு 44 கிராம். கிராம் மோலார் ஜி இருக்கான், கிராம் மோலார் மாஸ் அடுத்த காம்பவுண்ட் கொடுத்துருக்கான் CA3PO4 கால்சியம் பாஸ்பேட். அடுத்த எலிமெண்ட் பார்க்கலாம், இது புரியுதா? புரிய புரியப்பா. அப்ப என்ன கொடுத்துருக்கங்களோ அது வந்து ஃபர்ஸ்ட் இந்த 10 தெரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸியாக எல்லாத்தையும். எத்தனை கார்பன்? இண்டிவிஜுவல் எலிமெண்ட், ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு எலிமெண்ட் தனிமத்தை எடுத்துக்கலாம். தனிம எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 1 இருக்கா 2 இருக்கா? இப்போ 2 கார்பன் இருக்கா? 1 ஆக்சிஜன் சொல்லாது போல இது H2O சொல்கிறோம். ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட்டு, ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட். இது ஒரு தனிமம், இது ஒரு தனிமம். 2 தனிமங்கள் எண்ணி தான் நீர் மூலக்கூடும். ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் சேர்ந்து தான் நீர் மூலக்கூடை கொடுத்தது. அப்போ இந்த நீர் மூலக்கூடைய மோலார் நிலை கண்டுபிடிக்கணும்னா இதுமாரி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கும், ஒவ்வொன்றா பார்த்தோம்னா ஈஸியாக புரியும். அப்போ நீங்கள் வந்து ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் எக்ஸாம் ஹாலில் கொடுக்க மாட்டான், இது மட்டும் தான் கொடுப்பான். ஏன்னா அவங்க மோலார் நிறைய கண்டுபிடி, நீர் மூலக்கூறு, கார்பன் டை ஆக்சைடு, கால்சியம் பாஸ்பேட் கொடுத்துருவான். கால்சியம் பாஸ்பேட் கண்டுபிடிக்கும் சொல்லும்போது நீ தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது எலிமெண்ட் கால்சியம், இது புரியுதா? கார்பன் டை ஆக்சைடு. இதில் எல்லாரையும் இந்த வீட்டில் உட்காந்து இந்த எலிமெண்ட் இந்த பேர் எழுதி பார்க்கணும். இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஒரு டைம் ரெண்டு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து எந்த ஊரில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது, எது புரியலைங்கிறது நீ திரும்பவும் பார்க்கணும். அப்போ தான் புரியலன்னா புரியாது. அடுத்தது மூணாவது கால்சியம் பாஸ்பேட். மூணாவது வந்து கால்சியம் CA3PO4 2 இது பேரு கால்சியம் பாஸ்பேட். இதுல என்ன எலிமெண்ட் ஃபஸ்ட் எழுதிக்கலாம், கால்சியம் 20 40, பாஸ்பரஸ் 15 31, ஆக்சிஜன் 8 16 இது செய்ய முடிச்சுக்கலாம். அப்ப என்ன பண்றோம், CA3PO4 CA3PO4 2
இதெல்லாம் காலசியம் இருக்கு எத்தனை புரியுதா சிஏ த்ரீ இத்தனை காலசியம் இருக்கு மூணு காலசியம் மூணு இன்ட்டு எத்தனை நேரம் இருக்கேன் நாற்பது முன்னா பன்னெண்டு நூத்தி இருபது அடுத்து பியு ஃபோர் டுவைஸ் இப்போ பியூ ஃபோர் டுவைஸ் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும் பியூ ஃபோருக்கும் டுவைஸ் கண்டுபிடிக்கணும் பியூ ஃபோர் பியூ ஃபோர் எப்படி கண்டுபிடிக்கீங்கன்னா இது கண்டுபிடிச்சுமா இது கண்டுபிடிச்சு நூற்றி இருபது அடுத்தது இதை போய் வச்சுக்குவோம் அடுத்தது பியூ ஃபோர் ஒன்று எத்தனை பி இருக்கு ரெண்டு பி நாலு ஆக்சிஜன் எத்தனை பி ரெண்டு பி நாலு ஆக்சிஜன் நாலு ரெண்டு எட்டு ஆக்சிஜன் நாலு நாலு ஆக்சிஜனா ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ஒன்று ரெண்டு முப்பத்தொன்று எவ்வளவு பியூ ஃபோர் டுவைஸ் எத்தனை ஆக்சிஜன் ரெண்டு ஆக்சிஜனா பியூ ஃபோர் டுவைஸ் எவ்வளவு முப்பத்தி ஒன்று எழுபத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்த ஆக்சிஜன் ஆக்சிஜன் இருக்கு எட்டு ஆக்சிஜன் இருக்கு நாலு ஆக்சிஜன் இருக்கு நாலு இன்ட்டு அது இவ்வளோ ஆக்சிஜன் பதினாறு நாலு நாலு ஆக்சிஜனா அறுபத்தி நாலு ரெண்டு நாலு பதினாறு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அப்போ ரெண்டு கூட்டி நாலு ரெண்டு எட்டு ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எட்டு பதினாறு வரணும் இப்படி போடலாம் எட்டு பதினாறு எட்டு எட்டு பதினாறு நூற்றி இருபத்தி எட்டு பதினாறு நூற்றி இருபத்தி எட்டு எட்டு பதினாறு நூற்றி அப்படி போடலாம் இல்லைன்னா கஷ்டமாக இருந்தால் இப்படி போட்டு இது வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா இப்படி வந்து ஒவ்வொன்றா பிரிச்சுக்கோ நீ கஷ்டப்படுவா இப்படி போட்டு இது ஒரு வேற இன்னொரு மாடல் சொல்லுறேன் யூ ஃபோர் டுவைஸ் யூ ஃபோர் டுவைஸ் யூ ஃபோர் டுவைஸ் இது எத்தனை இருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கால்சியம் எத்தனை கால்சியம் மூணு கால்சியம் இது மட்டும் எடுத்துக்கோ அடுத்து போயிடுவோம் மூணு கால்சியம் மூணு இன்ட்டு நாற்பது ப்ளஸ் மூணு நாற்பது ப்ளஸ் அடுத்தது முப்பது அடுத்தது எவ்வளோ முப்பது 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 ப்ளஸ் முப்பது முப்பது ப்ளஸ் பதினாறு பதினாறு இன்ட்டு நாலு ரைட்டா பதினாறு இன்ட்டு நாலு எத்தனை நாலு நாலு பதினாறு இன்ட்டு நாலு டுவைஸ் டுவைஸ் விட்டேன் அடுத்தது பாருங்க முன்னாங்கு நூற்றி இருபது ப்ளஸ் முப்பது பதினாறாங்க அறுபத்தி நாலு அறுபத்தி நாலா இந்த டுவைஸ் நூற்றி இருபது ப்ளஸ் தொண்ணூற்றி நாலு இன்ட்டு ரெண்டு நூற்றி இருபது ப்ளஸ் தொண்ணூற்றி நாலு இருந்தால் நூற்றி இருபது நூற்றி எண்பத்தி நூற்றி எண்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தி நூற்றி எண்பத்தி எட்டு ரெண்டையும் கூட்டுங்க நூற்றி எண்பத்தெட்டுனா முந்நூற்றி எட்டு வருதா நூற்றி எண்பத்தெட்டு ப்ளஸ் சொல்லணும்னா ரெண்டையும் கூட்டுங்கன்னா முந்நூற்றி எட்டு கிராம் இப்படி போடணும் ஒவ்வொன்றா போடணும் இது ஃபஸ்ட்டு காலசி எடுத்துக்கிட்டேன் காலசி கொண்டாங்க அப்புறம் பாஸ் இது வந்து கால் இது கால் சிஏ த்ரீ இது இது பாஸ்பரஸ் இது ஆக்சிஜன் இது ஆக்சிஜன் இது பிரிச்சுக்கணும் சிஏ த்ரீங்கிறது மூணு கால் மூணு கால் கால்சியம் ஒரு பாஸ்பரஸ் நாலு ஆக்சிஜன் இப்போ நாலா ஒரு ஆக்சிஜன் பதினாறு நாலு ஆக்சிஜன் வந்துருது அறுபத்தி நாலு ஒரு பாஸ்பரஸ் டுவைஸ் கொடுத்துருக்கா இப்போ ஒவ்வொன்றா நீ கால்குலேட் பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கணும் ஈஸியாக நீ கண்டுபிடிச்சிக்கணும் ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா எந்த எலிமெண்ட்டாக இருந்தாலும் இந்த பத்து எலிமெண்ட்டுக்குள்ளே தான் வரும் இந்த பத்து எலிமெண்ட்டுக்குள்ள மூணாவது மாதத்துக்குள்ளே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதாவது அதை சில எலிமெண்ட் தரேன் பேர் நீ எழுதிட்டு ஹோம்ஒர்க் வீட்டில் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணிக்காங்க ஹோம்ஒர்க் தரேன் ஹோம்ஒர்க் ஹோம்ஒர்க் மூலா மாதம் மூலா மாதம் வீட்டு சிஎல் டூ ஒன்று ரெண்டு சிஎல் த்ரீ ஓஹெச் மூணு சிஎல் டூ ஓஹெச் என்ஹெச் த்ரீ அமோனியா மூணு எசோட்டு நாலு எசோட்டு சல்பர் ஆக்சைடு அஞ்சு வந்து சிஎல் த்ரீ போட்டு சிஓ த்ரீ சிஓ த்ரீ கார்பனேட் இந்த உடைய மூலம் மாசு கண்டுபிடிக்க முடியும் ஃபஸ்ட்டு அது சிஎல் டூ குளோரின் எத்தனை குளோரின் இருக்கு ரெண்டு குளோரின் இருக்கு இது வந்து மெத்தில் ஆல்கஹால் மெத்தில் ஆல்கஹால் அமோனியா சல்பர் டை ஆக்சைடு கார்பனேட்
இதோடைய மூணாவது வசனம் கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே இருக்கு. அதுல இருக்கு குளோரின் இருக்கு, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன், ஹைட்ரஜன் இருக்கு, சல்பர், ஆக்சிஜன் இருக்கு, கார்பன், ஆக்சிஜன். இந்த எலிமெண்ட் பேர் இங்க எழுதியிருக்கேன். இந்த மோலார் மாஸில் இருக்க மாலிகுலர் மாஸ் அட்டாமிக் மாஸ் அட்டாமிக் நம்பர் எழுதி இருக்கேன். இந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். மேலே உள்ள எல்லாம் அட்டாமிக் மாஸ் நம்பர், கீழே உள்ளது அட்டாமிக் நம்பர். இப்படிதா இதெல்லாம் ஒரு இப்படிதாப்பா இது செஞ்சுரிய ஒர்க் பண்ணிடுற வீட்டில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் எல்லாம் தெரியலன்னா எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் சொல்லி திரும்பவும் உங்களுக்கு ஃபோன்லேயே கால் இது பண்ணி கொடுக்குறேன். அடுத்தது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பா? கிவன் மாஸ் பை அட்டாமிக் மாஸ். கிவன் மாஸ், கிவன் மாஸ் பை அட்டாமிக் மாஸ். கொடுக்கப்பட்ட நிலை, இது தமிழ் முள் எண்ணிக்கை கணந்தால் முள்களின் எண்ணிக்கை. கொடுக்கப்பட்ட நிறை, கொடுக்கப்பட்ட நிறை பை அணு நிறை, அணு நிறை. என்னது 21 கிராம் ஆஃப் அலுமினியம் 71 கிராம் ஆஃப் குளோரின் 5 கிராம் அலுமினியம் 17 கிராம் ஆஃப் குளோரின் 27 நம்ம இது அட்டாமிக் மாஸ் அளவு 27 இருந்து அடிச்சுனா ஒரு மோல், அது குளோரின். குளோரின் 71 கிராம் ஆஃப் குளோரின் கொடுத்துருக்கோம். எவ்வளோ கொடுத்துருக்கான்? 71 கொடுக்கப்பட்டது. இது அட்டாமிக் மாஸ் அளவு 35.5, அடுத்த அளவு 2 மோல். இதையே போல எல்லா சமனும் போட முடியும். என்ன சம் கொடுத்தாலும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். CO எது கொடுத்தாலும் ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதோடைய எலிமனுடைய அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பர் தெரிஞ்சால் தான் ஒன்றால் எல்லா தனிமத்தையுடைய கண்டுபிடிக்க முடியும். ஹவு மெனி மோல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தி ஃபாலோவிங் கொடுத்துருவோம். ஏதாவது கொடுத்துட்டு எவ்வளோ மோல் உள்ளோர் உள்ளது கேட்டனா அது எழுதலாம். மோல் மட்டும் கண்டுபிடி கேட்டால் ஈஸியாக எழுதலாம். மோல் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறோம், எத்தனை மோல், எத்தனை மோல் இருக்கு, இல்ல மோல்கள் எத்தனை உள்ளன, மோல்கள் மாஸ் கண்டுபிடிக்க அப்படின்னு அடுத்த சம் சொல்றோம் பாருங்க. இப்ப நிறை, சோ மாஸ் சீக்வல் டு மோல் இன்டு மாலிகுலர் மாஸ், மோல் இன்டு மாலிகுலர் மாஸ், மாலிகுலர் மாஸ் நிறை எப்படி மோல் நிறை, நிறை சீக்வல் டு மோல் இன்டு மூலக்கூறு நிறை, மூலக்கூறு மாலிகுலர் மாஸ், மூலக்கூறு நிறை. எக்ஸாம் நாலேஜ் எக்ஸாம் கொடுத்துருக்கான் மாணவர்களே. அடுத்த என்ன பார்க்க போனா மாஸ் சீக்வல் டு மோல் இன்டு மாலிகுலர் மாஸ். ஒரு ஏதோ கொடுத்துருப்பாங்க, ஒரு பொருள் ஏதோ எலிமெண்ட் கொடுத்துனா அந்த எலிமெண்டோட நிறை என்ன, தனிமத்து நிறை எப்படி கண்டுபிடிப்ப, எவ்வளோ கிராம் கண்டுபிடிப்ப, எவ்வளோ கிராம் அந்த நிறை இந்த இதுகளை இருக்குங்கிறத மோல் இன்டு மூலக்கூறு நிறை. மோலையும் எத்தனை மோல் கொடுத்துருக்கோம், அந்த மோலுடைய அந்த தனிமத்துடைய அந்த எலிமெண்டோட மூலக்கூறு நிறையை கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு பிரிக்கணும்னா கிடைக்கக்கூடியதான் அந்த பொருளின் நிறை எனப்படும். இல்லைன்னா கொடுத்துருக்கான் ஹைட்ரஜன் கொடுத்துருக்கான்,
குளோரின் கொடுத்துருக்கோம், சல்ஃபர் கொடுத்துருக்கோம். இந்த பக்கத்தில் இருக்கிறேன், ஹைட்ரஜனுக்கு 1:1, குளோரினுக்கு 17:71, 17:35, 35.5, சல்ஃபர் 16:32. இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். முதல் கொஸ்டின் கொடுத்துருக்கான், 2 மோல் ஆஃப் 2 மோல் ஹைட்ரஜன் நீர் நடந்து ஒன்று 2 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் 2 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஒன்னு ஒன்று பண்ணிருக்காங்க. எத்தனை மோல் இருக்கு? 2 மோல் ஹைட்ரஜன் அங்கே எவ்வளவு? 1 ஹைட்ரஜனுக்கு 1 2 மோல் ஒரே 1 2 ஹைட்ரஜன் வச்சுட்டு அப்ப 2 மோலுக்கு 2 2 2 2 2 2 4 யூனிட் சொன்னோம், 4 கிராம் 2 இன்ட்டு 4 கிராம் ஏன்னா மாலிகுலர் மாஸ் 1.7. அடுத்தது ரெண்டாவது 3 மோல் ரெண்டு மோல் குளோரின் 1 மோலுக்கு 35.5, 2 மோலுக்கு எவ்வளவு? அப்ப 2 மோலுக்குனா எவ்வளவு? 71 கிராம். அடுத்து மூணாவது கொஸ்டினுக்கு, 5 மோல் சல்பர் 5 இன்ட்டு சல்பர் எவ்வளவு? ஒரு சல்பருக்கு 8, 5 சல்பருக்கு எட்டு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு எவ்வளவு? 2 8 16 6 1 324 256 256 256 2 மோல் 5 மோல் கிடைக்கும், 1280 கிராம். இது எஸ்ஐ. இது ஒரு பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கலாம். இவ்வளோ பாஸ் பஸ் கண்டுபிடிக்கலாமா? P4 பாஸ் பஸ்க்கு P4 எத்தனை மோல்? P4 பாஸ் P15:31 5 மோல் ஆஃப் பாஸ்பரஸ்னா இதேயா சிம்பிள் பாஸ்பரஸ் P4 அப்போ ஒரு மோல் இதை நாலாவது பிரிக்கணும். எப்படி? P4னா 4 இன்ட்டு 31 16 16 32 31 ஒரு நாள் 4 324 அப்ப 5 மோல்னா இப்படி எப்படி பிடிப்ப பாஸ் பிரஸ்? இப்ப 5 5 இன்ட்டு 124 P4 5 124 4 5 20 சைபார் பாய்க்கு 2 2 என்னது 2 5 10 12 ஆகி 1 5 5 5 1 6 620 கிராம். இதோட எஸ்ஐ இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியது என்னது? நிறை கொடுக்கக்கூடிய நிறையை வச்சுக்கிட்டு அதனுடைய எவ்வளோ கிராம் அதில் ப்ரெசண்ட் ஆகிடு கண்டுபிடிக்கலாம். நிறை சீக்வல்டு மோல் இன்டு மூலப்பூர் நிறை. இதுலாம் அடிக்கடி இல்லை, 2 வார் கொஸ்டின் அடிக்கடி கேட்க கொஸ்டின் தான். P4 இதில் எத்தனை மோல் இருக்கு? 3 மோல் இருக்கா? 4 மோல் இருக்கு? எத்தனை மோல் இருக்கோ அந்த மூலம் அவருடைய நிறைய மூலப்பூர் நிறைய வச்சு கண்டுபிடிச்சி மல்லிகை பண்ணி மாலிகுலர் மாஸ் மாலிகுலர் மாஸ்
ஸ்லைட்லி சேஞ்சஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்ச் ஆகும். நாலு மோல் வச்சுக்கோ, நாலு மோல், நாலு மோல், நாலு மோல், மோல் ஆஃப் பாஸ்பரஸ், பாஸ்போரஸ், நாலு இன்ட்டு எஸ் பி ஃபோர், பி ஃபோர் கிட்டே சொல்லிக் கொடுத்தது 124, நாலு இன்ட்டு 124 போடுங்க, இதே தான் நாலு இன்ட்டு 124 போடனா 496 கிராம், 496 கிராம், இதே தான். எத்தனை கிராம் கொடுக்குறானோ அந்த மோல், அந்த எத்தனை மோலோ அந்த மோல், அந்த மோல் அஞ்சு மோல் அஞ்சு மோல், பத்து மோல் பத்து மோல், அந்த மோலை வச்சு அதை மல்டிஃபை பண்ணி மாலிகுலர் மாஸை மல்டிஃபை பண்ணோம்னா அந்த எலிமெண்ட் எந்த தனிமத்தை எடுத்துலோ அந்த தனிமத்தினுடைய மாலிகுலர் மாஸ், அது அட்டாமிக் மாஸ் வச்சு மல்டிஃபை பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய இதுதான் அதனுடைய அதனுடைய நிறை, இந்த பொருளுடைய நிறை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது ஒரு அடிக்கடி புரிஞ்சுங்க, இதில் வெரி சிம்பிள் தான். ஒரு நாளைக்கு உங்களுக்கு தரேன், உங்களுக்கு கண்டுபிடிங்க. எக்ஸாம் தரேன், ஒரு ரெண்டு எக்ஸாம் தரேன், கண்டுபிடிங்க. ஹோம்ஒர்க் தரேன், ஹோம்ஒர்க். நாலு மோல், நாலு மோல் ஆஃப் ஹைட்ரஜன், ஒரு மோல் ஆஃப் குளோரின், எயிட் மோல், எயிட் மோல் ஆஃப் பாஸ்பரஸ், பாஸ்போரஸ், இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஃபோம் எடுத்து தரேன். நீ வீட்டில் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பாரு, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. எது கொடுத்தாலும் உங்களை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒரு சின்ன சம் சொல்லி தரேன், அதை பாருங்க. எது கொடுத்தாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபஸ்ட்டு இந்த இந்த பதினேழு பத்து எலிமெண்ட் இது கொடுத்தலாம், அந்த பத்து எலிமெண்ட் தான் எழுத முடியும்னா எழுதவே எலிமெண்ட் வந்து. அடுத்தது சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தரேன், அதை பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடிக்கடி கொஸ்டின் தான் அட்டாமிக் நம்பர். இது அட்டாமிக் நம்பர்னா என்ன நம்பர், சின்ன சின்ன க்ளோ, அட்டாமிக் நம்பர், அது மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் உள்ளது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் 11, சோடியம் 11, 23. கீழே உள்ள எல்லாமே அட்டாமிக் நம்பர். ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு சில கிளாஸ் நடத்தினேன், பீரியாடிக் கிளாஸ்ஃபிகேஷன்ல ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் அட்டாமிக் நம்பர் ஆர் இன்க்ரீசிங் எனர்ஜி லெவல். அப்போ தனிமத்தின் ஏரியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றினுடைய அணியே வரிசையாக அமைக்கணும். 1 ஹைட்ரஜன், 2 ஹீலியம், 3 லித்தியம், 4 பெர்லியம், 5 போரான், 6 கார்பன். இது அதனுடைய அணியின் வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கேன். கீழே உள்ள அணியின் மேல உள்ளது நிறைய. அப்ப எது நிறையணும்னா ஹைட்ரஜனுடைய அப்ராக்சிமேட்லி மாஸ் நம்பர் 1.008 ரெண்டு இது மேலே மாறும். ஒவ்வொன்றுக்கும் அணியின் நோட்டு மட்டும் மாறாது, நிறையின் மாறிக்கொண்டே இருக்கும். அணியின் மட்டும் மாறாது, நிறையின் மாறும். பாணி அட்டாமி நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ தனிமத்துடைய புரோட்டான் எண்ணிக்கும் அல்லது எலக்ட்ரான் எண்ணிக்கை சமமாக உள்ளதான் அணியன். மாஸ் நம்பர்னா அது, ஸோ அன்னை அணியின்ங்கிறது அட்டாமிக் நம்பர்ங்கிறது என்ன, வெரி சிம்பிள். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், புரோட்டான் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான் எண்ணிக்கை தான் அவருடைய அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர்னா மாஸ் நம்பர் number of protons and neutrons neutrons எப்படி குறிப்பா அட்டாமிக் நம்பர் மைனஸ் மாஸ் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் 11, 23னா அதில் என்ன 11 புரோட்டான், 11 எலக்ட்ரான், புரோட்டான் பாசிட்டிவ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ்.
இதுல மாஸ் நம்பர் கேட்டீங்கனா மாஸ் நம்பர் 23 மைனஸ் 11 ஈக்குவல் டு 12 நியூட்ரான்ஸ் இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அப்ப நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளவு 11 பிளஸ் நியூட்ரான்ஸ் 12 ஈக்குவல் டு 23 இது தான் தி ஒன் மாஸ் நம்பர் எதுக்கு சொல்றேனா ஐசோடோப் ஐசோபார் ஐசோடோன் சொல்வாங்க ஐசோடோப் ஐசோடோப் ஐசோ ஐசோபார் ஐசோடோன் ஐசோடோன் மூணுக்கு வேரியேஷன் ஐசோடோப்னா ஐசோடோப்னா சேம் எலிமெண்டா இருக்கும் சேம் எலிமெண்ட் அண்ட் சேம் அதாவது சேம் அட்டாமிக் நம்பர் சேம் அட்டாமிக் நம்பர் இஸ் கால்ட் அஸ் சேம் அட்டாமிக் நம்பர் குளோரின் 17 35 குளோரின் 17 37 இதுவும் குளோரின் இது குளோரின் இது அட்டாமிக் நம்பர் 17 இது அட்டாமிக் 17 மாஸ் நம்பர் இப்போ சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இன் பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் எலிமெண்ட் இஸ் கால்ட் ஐசோடோப் ஒரே எலிமெண்டா இருக்கும் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருந்தால் அது என்னது ஐசோடோப் அது ஐசோ பார் இருக்கோ ஐசோ பார் வான மேலே பார் மேலே பார் ஆர்கான் ஆர்கான் 18 40 கால்சியம் 20 40 பார் மேலே பார்த்தா இருக்கு மாஸ் நம்பர் சேமா இருக்கா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இருக்கா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் சேம் மாஸ் நம்பர் மேலே ரெண்டு சேமா இருக்கு 40 40 இருக்கா மேலே 40 இருந்தா பார்த்தனா மேலே சமமான மாஸ் நம்பர் சமமா இருந்தா ஐசோபார் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் சேம் மாஸ் நம்பர் இஸ் கால்ட் ஐசோபார் ஐசோடோன்னா இது நம்பர் ஆஃப் நியூட்ரான் சேமா இருக்கு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் பாருங்க ஆறு எலக்ட்ரான் நியூட்ரான் சூத்திரம் எப்படி இருக்கா சோ 13 - 6 = 7 நியூட்ரான் அது வந்து எலிமெண்ட் எடுத்துக்கோ நைட்ரஜன் எடுத்துக்கோ நைட்ரஜன் நைட்ரஜன் என்ன ஆகும் நைட்ரஜன் அது N7 14 ஏழு புரோட்டான் ஏழு நியூட்ரான் ஏழு எலக்ட்ரான் இதே பாட்டு 14 - 7 = 7 நியூட்ரான் இது 7 நியூட்ரான் இது 7 நியூட்ரான் இருக்கு நியூட்ரான் சேமா இருந்தா ஐசோடோன் டிஃபரண்ட் எலிமெண்டா இருக்கும் எல்லாமே டிஃபரண்ட் எலிமெண்டா இருக்கும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சேமா ரெண்டு நம்பர் ஆஃப் நியூட்ரான் சேமா இருந்தா ஐசோடோன் ஐசோடோன் ஐசோ ஐசோடோப் ஐசோபார் மூணு வெரிஷன் இருக்கானா ஐசோடோப்னா சேம் எலிமெண்ட் சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் ஐசோபார்னா சேம் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இஸ் கால் ஐசோபார் ஐசோடோனா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சேமா இருக்கும் டிஃப்ரெண்ட் எலிமெண்டா இருக்கும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் சேமா இருந்தாலும் அவரை ரெண்டையும் ஒப்பிடும் கார்பனையும் நைட்ரஜன் ஒப்பிடும்போது இதோட நம்பர் ஆஃப் நியூட்ரான் கார்பன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் நைட்ரஜன் நம்பர் நியூட்ரான் சேமா இருக்கிறதுனால இது இந்த ரெண்டு எலிமெண்ட் வந்து ஐசோடோன் சொல்றோம் ரெண்டு எலிமெண்ட்டையும் ஐசோடோன் சொல்றோம் அதே போல் இன்னொரு சின்ன குழு தரம் பாருங்க ஏதாவது ஒரு மோல் ஈக்குவல் டு ஒன் மோல் ஈக்குவல் டு 6.023 10 23 கிராம் இதுதான் அது
अवगोटो नंबर अवगोटो अवो गेट्रो नंबर वैल्यू दा अवगोटो नंबर वैल्यू दिस वन ये आओ कर दो पां नंबर के एक नहीं सुनी पुत्र है कि मैं एक और चीज़ कोशिश करता हूँ 1.21 1.51 1.51 इनके 10^23 ग्राम्स ऑफ ना उतना अपने मोल 1.51 10^23 मोल्स मॉलिक्यूल्स ऑफ अमोनियम क्लोराइड इधर இங்க 10^23 கொடுத்தானா இதான் गिवन மாஸ் என்ன கேட்டிருக்கான் கால்குலேட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருக்கான் மோல் இக்குவல் டு गिवन மாஸ் பை அவகோட்ர நம்பர் அவகோட்ர நம்பர் சோ அவகோட்ர நம்பர் என்ன இது गिवन என்ன வேல்யூ கொடுத்துக்கோம் 1.51 इंटे 10^23 ये 23 वंदा अभी ना याद होता नहीं क्योंकि अवोगड्रोस नंबर ना गिवन आते हैं एटॉमिक मास इंटे 6.923 इंटे 10^23 डीएल जितना ना वो 1.4 इधर सुपर मना ना वो 0.25 मोल मोल 0.25 मोल ये तो इधर बंद है 23 10^23 बंद है अवगोटर नंबर ना हो चुका अवगोटर नंबर वाले ये चीज़ वाले इंटर कैलकुलेशन नाम वाले पोड़ा मुड़ियों ये तो कुछ ताले ये चीज़ कंडे पुरी कुमड़ियों वाला अपन अन्य वाले कुछ तो क्या अटैमेसिटी सी कोटे Atomicity is equal to molecular mass by atomic mass. Molecular mass by atomic mass. Anukatti, Tamil, Anukatti N. மூலக்கூறு நிறை பை நிறை பை அணுநிறை அணுநிறை எழுபத்தி ஒரு கிராம் ஆஃப் குளோரின் 46 கிராம் ஆஃப் சோடியம் இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க நம்ம ஒன்னு அது ரெண்டு ரெண்டு சொல்லி 28 ग्राम ऑफ नाइट्रोजन तो उसके अलावा इसके लास्ट में सिलिकॉन दे ईपी सिलिकॉन चलते हैं मो नाइट्रोजन 7.14 सोडियम 11.23 नाइट्रोजन क्लोरीन 17.35 इन्हें इसलिए कुछ गान करती हैं ये लोग दो ग्राम उठ गाना எழுபத்தி ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன்று குளோரின் எங்களுக்கு 71.35 அடுத்த எவ்வளோ வருது 2 அடுத்து வருது சோடியம் சோடியத்தை எப்படி சோடியம் 11.23 இதை விட்டுருக்கான் 46 கொடுத்துருக்கானா 46/23 அடுத்தா 2 அடுத்து நைட்ரஜன் நைட்ரஜன் விட்டுருக்கான் 7.14 எத்தனை அடி கொடுத்துருக்கான் 28 அடுத்த மாசம் 14 அடுத்த எவ்வளவு 2 அதே போல ஆக்ஸ் கொடுத்துருப்பான் ஆக்ஸ் 3/16 48
கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? சில டவுட் சொல்ற மாணவர்களே ஏதாவது கால் பண்ணுங்க, ஏதாவது புரியலன்னா திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.